வெல்கம் டு பகவதி கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு தனியா பூண்டு பொடி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்யலாம். இதை இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒரு கப்பு தனியா, முக்கால் கப்பு கார்லிக்கு, ஒரு 10-12 வரமிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூனு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் புளி, கருவேப்பிலை, கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு. இப்போ ப்ரிப்பரேஷனை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் நல்லா சூடாயிடுச்சு, அதில் வந்து தனியாவை போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த பவுடருக்கு ஆயிலே தேவையில்லை. இப்போ அது பிளேட்டில் எடுத்து இப்போ வரமிளகாவை அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அடுத்தது பூண்டு போட்டு அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த பவுடர் எவ்வளோ நாளானும் கெடாது. மிளகு சீரகம் இது ஒன்றா நல்லா போட்டு நல்லா இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது. தனியா, பூண்டு, மிளகு சீரகம், கறிவேப்பிலை எல்லாம் இருக்கிறதுனால இதை டெய்லி வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. புளி அவ்வளோதான். எல்லாம் இந்த எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணணும். இப்போ ஆறிச்சு, இது மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணணும். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. இது கொஞ்சம் சால்ட்டு பிடிக்கும், காரம் இருக்கிறதுனால பிடிக்கும். ஆயிடுச்சு பவுடரு. இது கொஞ்சம் இப்படி தான் குறை குறைன்னு இருக்கும். இப்போ சர்விங் பவுல் எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ தனியா பூண்டு பொடி ரெடி. இது வந்து இட்லி, தோசை, ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.